हाई फ्रेंड्स वेलकम टू बायोलॉजी सिंप्लीफाइड तमिल ना उंगा सिंधुनाथन इनकी नम्बर स्ट्रक्चरल ऑर्गेनाइजेशन इन एनिमल्स काक्रोच मेल रीप्रोडक्टिव सिस्टम डीटेल्डा पाकलाम मेल रीप्रोडक्टिव सिस्टम पर पेर ऑफ टेस्टिस पेर ऑफ टेस्टिस एंत सेगमेंट्स अब्डोमिनल सेगमेंट्स अब पाता फोर्थ टू सिक्स्थ இந்த அப்டோமினல் செக்மெண்ட்டில் இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கும் இட் இஸ் பரீட் இன் த ஃபேட் ஸோ ஃபேட் அதை சுற்றி இருக்கும் ஃபேட்டுக்குள்ளே அது புதைச்சி வச்ச மாதிரி இருக்கும் டெஸ்டிஸ் டெஸ்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன டு ப்ரொடியூஸ் ஆர் டு சிந்தசைஸ் ஆர் டு செக்ரிட் ஸ்பர்ம்ஸ் ஸ்பர்ம்ஸ் அது சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட் வாசா டிஃப்ரென்சியா வாசா டிஃப்ரென்சியா அப்படிங்கிறது என்ன இந்த டெஸ்டிஸ்லேருந்து அரைஸ் ஆகி இஜாகுலேட்டரி டக்டில் வந்து ஓப்பன் ஆகும் இஜாகுலேட்டரி டக்ட்ங்கிறது இந்த பிளாக் கலரில் இருக்குது சார் அந்த மாதிரி தெரியலையே இங்கே பூ மாதிரி நடுவில் வரைஞ்சிருக்கீங்களே சூரியகாந்தி சன்ஃப்ளவர் மாதிரி அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க வாசா டிஃப்ரென்சியா அரைசிங் ஃப்ரம் டெஸ்டிஸ் டெஸ்டிஸ்லேருந்து தான் அரைஸ் ஆகுது தட் இஸ் விசிபிள் அண்ட் ஓப்பனிங் இன் டு த இஜாகுலேட்டரி டக்ட் பட் த்ரூ செமினல் வெசிக்கிள் இந்த சென்டரில் வரைஞ்சிருக்கிறதுல செமினல் வெசிக்கிள் நமக்கு தெரியல நமக்கு சென்டரில் வரைஞ்சிருக்கிறதுல லாங் டியூபியூல் செமினல் சாரி ஸ்மால் டியூபியூல் தெரியும் லாங் டியூபியூல் ப்ளூ கலரில் இருக்குது ஸ்மால் டியூபியூல் நடுவில் க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம் டாட் டாட் டா இருக்க மாதிரி இருக்கிறது இதுக்கு ஆசை இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கிள் இருக்குது அந்த செமினல் வெசிக்கிள் வழியாக நமக்கு இந்த வாசா டிஃப்ரென்சியா வந்து இஜாகுலேட்டரி டக்டில் ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் இஜாகுலேட்டரி டக்ட் இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இது எங்கே ஓப்பன் ஆகுது மேல் கோனோ போரில் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க மேல் கோனோ போர்ன்றது இந்த ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகுது மேல் கோனோ போர் டெஸ்டிஸ் டெஸ்டிஸ்லேருந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் வாஸ் டிஃப்ரென்ஸ்லேருந்து இஜாகுலேட்டரி டக்ட் இஜாகுலேட்டரி டக்ட்லேருந்து மேல் கோனோ போர் இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் ஓகே பட் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி கிடுக்கிடுக்குன்னு இப்படியே வந்து ரிலீஸ் ஆகுமா கிடையாது இப்போ நல்லா கவனிங்க தெர் இஸ் அ கிளாண்ட் கால்டு மஷ்ரூம் கிளாண்டு இந்த நடுவில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸ்மால் டியூபியூல் நடுவில் க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கேன் லாங் டியூபியூல் இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிது செமினல் வெசிக்கிள் இதுக்கு பின்னாடி இருக்குது இந்த மூணு ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து நம்ம மஷ்ரூம் கிளாண்ட் அப்படிம்போம் ஸோ மஷ்ரூம் கிளாண்ட்னாலே இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம்திங் இல்லையா சிக்ஸ்த்து டு செவன்த் செக்மெண்ட்டில் இருக்குது அப்டாமினல் செக்மெண்ட் சிக்ஸ்த்து டு செவன்த் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த மஷ்ரூம் கிளாண்ட் இருக்குது ஓகே இங்கே தெர் இஸ் அ லார்ஜ் கிளாண்ட் கால்டு ஃபேலிக் கிளாண்ட் ஃபேலிக் கிளாண்ட் ஒன்று இருக்குது அந்த ஃபேலிக் கிளாண்டுலேருந்து வரக்கூடிய செக்ரீஷன் வர்றது வந்து இந்த க்ரீன் கலர் டக்ட் அந்த டக்ட்டுக்கு பேர் ஃபேலிக் கிளாண்ட் டக்ட் ஆர் டக்ட் ஆஃப் ஃபேலிக் கிளாண்ட் ஓகேங்களா இப்போது இந்த ஃபேலிக் கிளாண்டு மஷ்ரூம் கிளாண்ட்லேருந்துலாம் வரும் செக்ரீஷன் அந்த செக்ரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஃபோர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது என்ன ஸ்பெர்மட்டோஃபோர் இந்த டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சா அது வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வழியாக வந்துச்சா வந்து மஷ்ரூம் கிளாண்டுக்கிட்ட வரும்போது அங்கே உங்களுக்கு செமினல் வெசிக்கல் இருக்கும் இந்த செமினல் வெசிக்கலில் வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சேரும் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் க்ளூயிட் அப்படிம்பாங்க க்ளூயிட்னா ஒட்டி வச்ச மாதிரி ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சராக மாற்றி அதை சுற்றி ஒரு மூணு லேயர் ஃபார்ம் ஆகும் இந்த மூணு லேயரை ஃபார்ம் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்மால் டியூபியூல் லாங் டியூபியூல் அண்ட் இந்த ஃபேலிக் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் இந்த மூணு சேர்ந்து இந்த ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பால் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சராக மாறி இந்த செமினல் வெசிக்கிளில் வச்சுருக்காங்க ஸோ தட் இஸ் கால்டு ஸ்பெர்மட்டோஃபோர் இப்போ ஸ்பெர்மட்டோஃபோர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பண்டில் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஸ்டோர்ட் இன் செமினல் வெசிக்கிள் ஸோ அதை பண்டிலாக ஃபார்ம் பண்ணுற லேயரை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த லேயர்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுறது யார் ஸ்மால் டியூபியூல் லார்ஜ் டியூபியூல் அண்ட் ஃபேலிக் கிளாண்ட் ஞாபகம் வச்சுங்க தென் இப்போது இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு தென் இஜாகுலேட்டரி டக்ட் வழியாக இந்த ஸ்பெர்மட்டோஃபோர் ரிலீஸ் ஆகி ஃபீமேல் ஆர்கனில் வந்து டெபாசிட் பண்ணப்படும் அங்கே எக் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போது இந்த மூணு லேயரையும் பிரேக் பண்ணிக்கிட்டு ஸ்பெர்மேலியை வந்து நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஓகே இப்போது இங்கே மேல் கோனோபோஃபைசிஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது மேல் கோனோபோஃபைசிஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் ஃபெல்லோமியர் ஃபெல்லோமியர் இங்கே வரைஞ்சிருக்கும் பாருங்க ரைட் ஃபெல்லோமியர் லெஃப்ட் ஃபெல்லோமியர் பேர் ஆஃப் ஃபெல்லோமியர் வரைஞ்சிருக்குமா இந்த ஃபெல்லோமியர் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் மேல் அண்ட் ஃபீமேல் காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் இது வந்து கைட்டினஸ் ஸ்ட்ரக்சரால் உருவாக்கப்படுது கைட்டினால் ஆனது கைட்டினஸ் நேச்சர்னால் ஆனது தான் இந்த மேல் கோனோபோஃபைசிஸ் ஆர் ஃபெல்லோமியர் ஃபெல்லோமியருக்கு இன்னொரு பேர் தான் மேல் கோனோபோஃபைசிஸ் பேர் இருக்குது ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஆனல்சர்சி ஆனல்சர்சஸ் இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இது வந்து மேல்லையும் இருக்கும் ஃபீமேல்லையும் இருக்கும் அது இல்லாமல் காடல் ஸ்டைல் இது வந்து மேல் காக்ரோச்சில் மட்டும்தான் இருக்கும் காடல் ஸ்டைல் அப்படின்னா ஆனல் ஸ்டைல்னு சொல்லலாம் காடல் ஸ்டைல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர் ஒன்லி ப்ரெசன்ட் இன் மேல் காக்ரோச்
then pseudo penis அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ராவா இருக்கும் then titillator அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் so these are the things we should know about male reproductive system of cockroach so ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ் இருக்கு டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஸ்பெர்ம் வந்து வாஸ் டிஃபரன்ஸ் வழியா டிராவல் ஆகி வரும் அந்த ஸ்பெர்ம் வந்து கரெக்டா செமினல் வெசிக்கல் கிட்ட வரும்போது இங்க நமக்கு இந்த கிளாண்ட் என்ன கிளாண்ட் மஷ்ரூம் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கிளாண்ட்ல ஸ்மால் டியூபியூல் இருக்கு லார்ஜ் டியூபியூல் இருக்கு ஃபாலிக் கிளாண்ட் இருக்கு இதெல்லாம் செக்ரீட் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சரா மாத்திரும் அண்ட் தென் அந்த பால் லைக் ஸ்ட்ரக்சரா மாறினது இந்த இஜாகுலேட்டரி டக்ட் வழியா ரிலீஸ் ஆகும் ஓகே இந்த இஜாகுலேட்டரி டக்டோட டிப்ல நமக்கு மேல் கோனோபோர் இருக்கு தென் இஜாகுலேட்டரி டக்டுக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு ரைட் ஃபெலோமியர் அண்ட் லெஃப்ட் ஃபெலோமியர்னு சொல்லுவோம் அதுதான் மேல் கோனோபோஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பால் நம்ம ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சராக மாதிரி இருக்கு இல்லையா கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பண்டில் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அதை ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெர்மட்டோஃபோர் தான் ஃபீமேலில் டெபாசிட் ஆகி தேவையானப்போ அந்த லேயர்லாம் பிரேக் ஆகி ஸ்பெர்ம் வெளியே வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ